வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே சூப்பராகவே இருக்கேன். ஓகே, இன்றைக்கி இது மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ, வெஜிடேபிள் குருமா. ஸோ வெஜிடேபிள் குருமாவை நான் எப்படி செய்வேன்னு சட்டுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயிலும், இப்போது தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே வெட்டி வச்சிருக்கிற 2 பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம், இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்ச நேரம் தாளித்து விடலாம். கூடவே கிராம்பியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், இப்போது 1/8 பல் பூண்டும் 20 சென் அளவுக்கு இஞ்சியும் இடித்து இதோடு சேர்த்துக்கிறேன். குருமானாலே கண்டிப்பாக இஞ்சி இருக்கணும், இஞ்சி இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாகவே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கி வந்தோடனே 1 பச்சை மிளகாய் சிவப்பு கலரில் உள்ளது, 1 பச்சை கலரில் உள்ள பச்சை மிளகாய், 1 பெரிய டொமேட்டோ, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இது கூட சேர்த்து வதக்கிறதுக்கு 4 பச்சை மிளகாயும் 2 மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயமும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு உரப்பாக வேணும்னா நீங்கள் வந்து ஊசி மிளகாய் கூட இதில் போடலாம். நான் இன்றைக்கி 1 தாய்லாண்ட் ஊசி மிளகாய், 1 சிவப்பு ஊசி மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அது ரொம்ப காரம்தான், ஆனால் 1 போட்டால் அது பேலன்ஸ் பண்ணிடுது. அன்லெஸ் நீங்கள் போட்டு ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, 1 கரண்டி அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு சீனி ஆட் பண்ணாதீங்க, ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி குருமாவுக்கு நம்ம ப்ரௌன் சுகர்லாம் ஆட் பண்ணோமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக அரைச்சி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இதை எடுத்து 1 ஓரமாக வச்சுட்டு அதே மிக்சியில் 3 கேண்டில் நட்ஸும் 6-7 கேஷ்யூ நட்ஸும் நான் வந்து ஏற்கனவே சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ இது ரெண்டுமே இருக்கட்டும், நம்ம வந்து தாளிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அரைச்சி வச்ச க்ரீன் பேஸ்ட்டை, அதாவது பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்த்து அரைச்சதை இப்போது இந்த தாளிப்போட நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா எண்ணெயில் திரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடலாம். வெஜிடேபிள் குருமானாலே நிறையா காய்கறிகள் போட்டு சமைச்சா தான் அது வெஜிடேபிள் குருமானு ஆகாது. சமைக்கிற பொருளை எல்லாமே நம்ம சாப்பிட்றோமான்றது தான் முக்கியம். ஓகேவா, ஸோ நிறையா வெஜிடேபிள்லாம் போட்டுட்டு அது பிள்ளைங்க அதை சாப்பிடாமல் போயிட்டாங்கன்னா அது காசு கொடுத்து வாங்குறது அதுவும் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, நான் இன்றைக்கி பேசிக்காக வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை மட்டுமே போட்டு வெஜிடேபிள் குருமா வைக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு, 2 குட்டி குட்டியாக உள்ள கேரட்டு, இதை மட்டுமே போட்டு நான் சமைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, குழஞ்சி போயிடும். ஸோ இப்போது இது நல்லா வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு, இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் குருமா பவுடரும், 1/2 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகமும், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கும் கேரட்டும் வெந்து வர அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். இப்போது தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா மூடி போட்டு 10-15 நிமிஷம் வேக விட்டிங்கனாலே அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதே நீங்கள் வந்து எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு 2-3 மினிட்ஸ் வெந்தோடனே என்ன தெரிஞ்சு வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இதை அட்லீஸ்ட் நான் 15 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் 2 தான் வெட்டி போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். குருமாவுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதை விட முக்கியமாக அது நல்லா பூ போல் குழஞ்சி இருக்கணும். இது கூடவே நான் 1 பண்டன் லீஃபை கட் பண்ணி போட்டிருக்கேன், அப்புறம் நல்லா 1 கைப்பிடி நிறையா கருவேப்பிலையையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க விடலாம்.
இப்போ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லாவே வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் வெந்துருச்சு. நான் இன்றைக்கி இதுக்கு ஸ்பெஷலாக வந்து கார்டன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது பட்டாணி கச்சா எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி கச்சா வந்து ஃப்ரோசனில் உள்ளது தான். அது கொஞ்சம் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ஆட் பண்ணால் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவரும். இதை நல்லா கழுவிட்டு இந்த ஸ்டேஜில் இதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, காலிஃப்ளவரெலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு அது பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும், எடுத்து சாப்பிட்லாம். அதை விட்டுட்டு நிறையா காய்கறிகளெல்லாம் போட்டு கறியை கிளறும் போதெல்லாம் கறியே இல்லாமல் குழம்ப கிளறும் போதெல்லாம் குழம்பே இல்லாமல் ஒரு காய்கறியே வந்துக்கிட்டு இருந்தால் சாப்பிட நல்லாவும் இருக்காது. ஸோ பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம போட்டு சமைச்சா தான் அவங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிட, ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க. இப்போது இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நட்ஸு, கேண்டர் நட்ஸும் கேஷ்யூ நட்ஸும் இருக்குது இல்லையா, அந்த பேஸ்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட் பண்ணது ஹோம்மேட் கருசே. அதாவது தேங்காய் பூவை நல்லா வறுத்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனும் இந்த சமயத்தில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது கூட கொஞ்சம் தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் குழம்பு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு கொஞ்சமாக ஒரு இந்த குழம்புக்கு தேவையான அளவுனா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் திக்கான தேங்காய் பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து அது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ குருமா கலரும் வந்துருச்சு பாருங்கள். இப்போது இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ரொம்ப திக்காக போடலை, தண்ணியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தோடனே அந்த காலிஃப்ளவரும் பட்டாணி கச்சாவும் நல்லா அந்த கறியோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து இதை அவசரமாக செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, உருளைக்கிழங்கு என்னென்ன வெஜிடேபிள் எல்லாம் நீங்கள் போட போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுட்டு கறியெல்லாம் கூட்டி வச்சுட்டு நல்லா கறி கொதிக்கும் போது அந்த காய்கறிகளெல்லாம் அது கூட போட்டுட்டு தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தலை இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ கூட அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம், நம்மளோட இஷ்டம். நமக்கு டைம் நிறையா இருந்தால் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கொதிக்க வச்சு சாப்பிட்டோமா அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு டைம் இல்லை, அவசரமாக வேலைக்கு போகிறவங்க பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு அடுப்பில் நீங்கள் வந்து காய்கறிகளெல்லாம் வேக வச்சுட்டோம், ஒரு அடுப்பில் இந்த மாதிரி கறியை கூட்டி வச்சுட்டோம், அது வெந்தோன்னு எடுத்து இதில் போட்டு கட்டுன்னு நம்ம சமைச்சு சாப்பிட்றலாம். ஸோ எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிட்லாங்க, நம்மளோட இஷ்டம். கிச்சன் வந்து நம்ம கைக்குள்ளே இருக்குது, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் கிச்சனுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா கறியும் இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துட்டாலே எல்லா காய்கறிகளுமே உள்ளுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த எண்ணெய் தட்டி வந்துருச்சு, எண்ணெய் திரட்டி வந்துருச்சு, விச் மீன்ஸ் எல்லாமே வந்து அடுப்பை வந்து ரெடி டு ஆஃப். ஓகே, இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை மேலே தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா சுட சுட வெஜிடேபிள் குருமா ரெடி. ஓகே, அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல், வெஜிடேபிள் குருமா கம கமனு கிச்சனில் ரெடி ஆயிருச்சு. இந்த வெஜிடேபிள் குருமாவோட வாசனையே நல்ல ஒரு சிக்கன் குருமாவோட வாசனை தான் அடிக்குது, செம்மையாக இருக்குதுங்க வாசனை. வாசனையே இப்படி இருந்தால் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இன்றைக்கி தான் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேறு எதுவும் குழம்போ இல்லை சைட் ஐட்டமோ இல்லை ஏதுவாது ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம சேனலில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு போடுறதுக்கும் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய் பாய்.